பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு குருமாவும் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பட்டாணி நைட்டே ஊற வச்சு ஒரு மூணு விசில் விட்டு இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ உருளைக்கிழங்க பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குருமா குழம்புக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வச்சுட்டு பட்டை பெருசாக ஒன்று, சோம்பு ஒரு அரை ஸ்பூன், லவங்கப்பூ ஒரு மூணு, இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் ஒரு பகுதியாவது இதையும் சேர்த்துக்கலாம். வதங்கி வச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது தேவையான ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிடும் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் இப்போ அது கூட சேர்த்துக்குவோம். தக்காளி போய் கொஞ்சம் வளர்ந்துக்கும், நம்ம அப்புறமும் உருளை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் வளரும், நல்லா முக்காவாசி வளர்ந்துருச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மூணு உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கலாம். ஃபோன் செய்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கலாம். இதோடய உப்பு மஞ்சள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வேக விடலாம். தக்காளி வெங்காயமும் உருளைக்கிழங்கெல்லாம் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதை சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி வைக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் அப்போ சோம்பு ஒரு அரை ஸ்பூன், தேங்காய் ஒரு அரை மூடி, சின்ன வெங்காயம் கை இப்படி அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா பாதி ஏக்கர் வெந்துருச்சு, நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போ வந்து இது கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன், இப்போ இதிலையும் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை அப்படியே வதக்கலாம். இது கூட ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதனால் எண்ணெயிலையும் வதக்கிட்டோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம வேக விடலாம். தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம், உருளைக்கெல்லாம் வேகணும். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடிடணும். இப்போ நல்லா உருளைக்கெழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச சுண்டல் இதில் சேர்த்திக்கலாம். அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ரெண்டும் சேர்ந்து. நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சது தேங்காயும் சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் விடலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வச்சு செஞ்சுருக்கிறோம். இதே நம்ம கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாம் இந்த பட்டாணி கூட. சேனக்கிழங்கு செய்யலாம், காலிஃப்ளவர் செய்யலாம், பச்சை பட்டாணி சேர்த்து இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு செஞ்சோமா சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் பெசன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இப்போ உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ சகோ நம்ம சாப்பிட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம்,
நம்ம குக்கரில் வைக்கலாம். அந்த டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம தனியாக செய்கிற மாதிரி டேஸ்ட் வராது. இதில் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி தர தூவி நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேப்பாக்கத்து மாற்றி இப்போ நமக்கு சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள்.